கர்நாடகாவிலிருந்து 85 யானைகள் இடம்பெயர்ந்து தமிழக எல்லையில் முகாமிட்டுள்ளதால் அவற்றை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் வலசை செல்வது வழக்கம். அந்த வகையில் 85க்கும் மேற்பட்ட யானைகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தமிழக வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தளி வனப்பகுதியில் 30 யானைகளும் ஜவலகிரி வனப்பகுதியில் 35க்கும் மேற்பட்ட யானைகளும் முகாமிட்டுள்ளன. இதேபோல் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் 20 யானைகள் தஞ்சம் அடைந்துள்ளன. இவற்றை இரவு பகலாக வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். வனப்பகுதியை ஒட்டிய கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்.